ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. ஹை ஸ்டூடெண்ட்ஸ், இட்ஸ் ஃபைசர். ஹாவ் எ குட் டே. இப்போது டிஎன் டுவெல்த் மேத்தமெட்டிக்ஸில் எக்ஸாம்பிள் 2.7 எடுத்துக்காட்டு 2.7 பார்க்க போகிறோம். கொஷின் என்ன அப்படின்னு சொன்னால், இசட் ஈக்குவல் டு 2 + 3i × 1 - i. இசட்டுங்கிறது ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸோட மல்டிப்ளிகேஷனாக இருக்குது. நமக்கு தெரியும், ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான், ஒரு கலப்பு எண் தான். சரிங்களா? இருந்தால் இசட் இன்வர்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ அப்போ நான் என்ன செஞ்சுக்கிறேன்னா, முதல்ல இந்த ரெண்டு மல்டிப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, இதை ஒரே ஸ்டாண்டர்ட் ஃபார்ம், அதாவது ரெக்டாங்குலர் ஃபார்ம், எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஃபார்முக்கு நான் மாற்றுறேன் முதல்ல. சரியா? ஸோ அப்போ கிவன் இசட் ஈக்குவல் டு 2 + 3i × 1 - i இருக்கு இல்லையா, இது ரெண்டையும் உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும், முதல்ல ரெண்டு ரியல் பார்ட், 2 × 1 ஒரு 2 ஆயிடும். அடுத்து ரெண்டு இமேஜினரி பார்ட், இங்கே 3, இங்கே 3i, இங்கே -i, இங்கே 3i, இங்கே -i, மல்டிப்ளை பண்ணணும் -3i² கிடைக்கும். -3i, இங்கே +3i, இங்கே -i இருக்கு, மல்டிப்ளை பண்ணால் -3i² கிடைக்கும். ஐ ஸ்கொயரோட வேலை ஒரு மைனஸ்ங்கிறதுனால இது +3 ஆயிடும். சரி, +3 ப்ளஸ் ஒரு i போட்டுட்டு இப்போ என்ன செய்யுங்க, ஒரு ரியல் பார்ட் ஒரு இமேஜினரி பார்ட், இங்கே 2 இருக்கு, இங்கே i-னுடைய கோஎஃபிஷியன்ட் வந்து -1. சரிங்களா? அப்போ 2 × -1 ஒரு -2. சரியா? அடுத்து ஒரு இமேஜினரி பார்ட் ஒரு ரியல் பார்ட், ஒரு +3 + 1 வந்து ஒரு +3 ஆயிடும். ஓகே, ஸோ அப்போ சிம்பிளிஃபை பண்ணோம்னா 5 + -2 - 3 வந்து 1 எனக்கு. ஸோ அப்போ i × 1 i தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ இசட் ஈக்குவல் டு 5 + i. நமக்கு தேவை இசட் இன்வர்ஸ் தானே, அப்போ இசட் இன்வர்ஸ்னா என்னது, 1/z தானா? 1/z 1/5 + i அப்படின்னு எழுதலாம். நமக்கு தெரியும், டினாமினேட்டரில் காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்தால் காஞ்சுகேட்டால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணணும். அப்போ 5 - i / 5 - i அப்படின்னு போடலாம். ஓகே, 5 - i / 5 - i. அப்போ டினாமினேட்டரோட காஞ்சுகேட்டால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணியிருக்கோம். 1 × 5 - i / 5 - i / டினாமினேட்டர் வந்து என்ன ஆகும், a + b × a - b, a² - b² b வந்து iங்கிறதுனால i². அப்போ 5 - i / 5² - 5² வந்து 25, -i² வந்து -1 இல்லையா, ஸோ +1 ஆகிடும். அப்போ 5/26 - i × 1/26 பிரிச்சுக்கலாம். 5/26 - i × 1/26 பிரிக்கலாம். ஸோ அப்போ இசட் இன்வர்ஸ் ஈக்குவல் டு தேர்ஃபோர் இசட் இன்வர்ஸ் ஈக்குவல் டு 5/26. நம்ம எழுதுற கிடைச்சோம்னா நடுவில் ப்ளஸ் போட்டுட்டு i இன்ட்டு இந்த மைனஸை மேலே 1 சேர்த்துக்குவோம், -1/26. ஏன் அப்படின்னா, நமக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எல்லாமே என்ன ஃபார்மில் இருக்கணும், x + iy அப்படிங்கிற ஃபார்மில், நடுவில் ப்ளஸ் தான் இருக்கிற மாதிரி எழுதுவோம் நம்ம. சரிங்களா? சப்போஸ் நடுவில் மைனஸ் வந்தால் கூட அது இமேஜினரி பார்ட்டோட சேர்ந்துடும். ஸோ அப்போ 5/26 + i × -1/26 அப்படின்னு சொல்லி இசட் இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து காஞ்சுகேட்டை பயன்படுத்தி செய்யக்கூடிய மெத்தட். இதே ப்ராப்ளத்தை நீங்கள் இன்னொரு மாதிரி செய்யலாம். என்ன அப்படின்னா, நமக்கு ஏற்கனவே இசட் இன்வர்ஸுக்கு ஃபார்முலா தெரியும். சரிங்களா? நம்ம இதுக்கு முன்னாடி இசட் இன்வர்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம், இசட் இன்வர்ஸ் ஈக்குவல் டு x/x²+y²+i × -y/x²+y² சொல்லி படிச்சிருக்கோம். இப்போ இசட்டில் எக்ஸ் வந்து என்னது, 5, ஒய் வந்து ஐ கூட இருக்கிற நம்பர், ஐ கூட எதுவுமே இல்லைனா 1 இருக்குன்னு அர்த்தம், மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ எக்ஸ் வந்து 5, ஒய் வந்து 1. அப்போ x² போட்டிங்கன்னா 25, y² போட்டிங்கன்னா 1. அப்போ x² + y² வேல்யூ 26, 25 + 1 = 26 ஆயிரும். தூக்கி நேராக சப்ஸ்டிட் பண்ணுங்கள், x = 5/26 + i × -y. அப்போ ஒய்யோட வேல்யூ 1 இல்லையா, -1/26. இந்த சேம் ஆன்சர் அப்படியே ரிட்டர்ன் கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ அப்போ டேரெக்டாக ஃபார்முலாவை யூஸ் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம். அந்த ஃபார்முலா மட்டும் நினைவில் இருந்தால் போதும், x/x²+y²+i × -y/x²+y² ஃபார்முலா மட்டும் நினைவில் இருந்தால் போதும், ஆட்டோமேட்டிக் செஞ்சிடலாம். இந்த ஃபார்முலாலே பாருங்கள், இந்த மைனஸோ ஒய்யோட தான் வச்சிருப்பாங்க, நடுவில் கொண்டு வர மாட்டாங்க. அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறோம், நடுவில் ப்ளஸ் வச்சுட்டு அந்த மைனஸ் வந்துச்சுன்னா அதை இந்த சைடு கொண்டு வைக்கிறேன். ஓகே, ஓகேப்பா. இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேள்வி கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், அல்லது டிஸ்கிரிப்ஷன் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அதை சேட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.